ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் லைஃப் ஸ்டைல். இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், வெல்லம் 1/4 கப். நான் 1/4 கப்பு போட்டிருக்கேன், நீங்கள் 1 கப்பு வேணுனாலும் போட்டுக்கோங்க, ஸ்வீட் அதிகமாக வேணும்னா. தேங்காய் 1/4 கப், தண்ணி 1 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பயத்தம்பருப்பு 3 டீஸ்பூன். இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. வானல் வச்சு நெய் விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வில் பற்ற நெய் விட்டு பாசிப்பருப்பு அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க. பாதி அளவுக்கு வேகணும். அதுக்குள்ள நம்ம வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் தண்ணி போதுமான அளவுங்க. வெள்ளம் தண்ணி விட்டு கலக்கிட்டு பச்சரிசி மாவு அதில் எடுத்து கொட்டிக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, கட்டி கட்டி ஆகாமல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வானல் இறக்கி கீழே வச்சுக்கணுங்க. தேங்காய் துருவில் அதில் கொட்டிட்டு ஏலக்காய் பொடியும் அதில் கொட்டிட்டு நல்லா கலரிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுனுங்க. நல்லா தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடியெலாம் மாவில் நல்லா மெர்ஜாகிட்டு இருக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போது பிடிக்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். நம்மளோட விரல் வந்து அதில் பதியணும். அதுதான் பிடி கொழுக்கட்டை. ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க. தேங்காய் துருவல் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு பல்லு பல்லாக போட்டால் எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்காது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பல்லு பல்லாக போட்டுக்கலாம். கப் மாவு போட்டேங்க, 25 கொழுக்கட்டை வந்திருக்கு. எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சுங்க. ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சு ஒயிட் கிளாத் அதில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சுக்கலாங்க. மீ
மீதி உள்ள ஒயிட் கிளாத்தை அது மேலே நல்லா கொழுக்கட்டை மேலே கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க. வேகத்துக்கு 10 நிமிஷம், இதுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சமாக 15 நிமிஷம் ஆகும், அவ்வளோதாங்க. டென்ஷன் இல்லாத செய்திடலாம். இந்த ஒயிட் கிளாத் வந்துட்டு ஸ்வெட்டிங் வரும்போது கொழுக்கட்டை மேலே படாமல் கொழுக்கட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்காக மேலே அப்படியே மூடி விட்டுடலாம். ஆயிடுச்சுங்க, குழுக்கட்டை வெந்துட்டு இருக்கோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துருவோம், இவ்வளோ கலராக இருக்கு பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. எடுத்த உடனே ஒட்டாமல் வருது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தாலே கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பிடி கொழுக்கட்டை ரெடிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.